சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்லை 10 லட்சம் ரூபா வேணுமா? முதல்ல நீ சொல்லு. 10 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எவன் மேய்க்கிறது? எனக்கு 10 லட்சம் ரூபா போதும், அப்படியே பொழப்பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ம், நீடா ஹே, மணி கம் டுடே கோ டுமாரோடா. டி, எனக்கு 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். பாத்தியா, இதுக்கு தான் குழந்தையோ தெய்வமோ ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பணத்தோட மனுஷனையும் மனசையும் பெருசாக பார்க்குறான் பாரு. நீயும் இருக்கே. தூ, இந்த விஷம் இப்படி பேசாது. எப்படி திடீர்னு நல்லா என்ன? அது ஒன்றும் இல்லடா, ஆனால் 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் 5 ரூபா ஃபண்டு கேட்டால் எல்லாருமே கொடுத்துருவாங்க. அப்போ என்கிட்ட எவ்வளோ ஆச்சு? 50 லட்சம். அந்த 50 லட்சத்தை நான் எந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சக்ஸஸ் தான். எப்படி? ஏன்னா என்கிட்ட தான் ஆல்ரெடி 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல. திஸ் இஸ் பிஸ்னஸ். இன்னுமாடா அந்த மனுஷன் உன்னை நம்பிட்டு இருக்காரு. அதான் அவர் விதி. மச்சான், டேய் வாடா. என்ன இப்பெல்லாம் ஆளே காணும்? வேலையில் சேர்ந்துட்டேன்டா, அதான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். என்னது வேலையா? உக்கர் உக்கர் உக்கர். ஜாபில் ஒரு வேகன்சி வந்துச்சா? சரி, அப்படியே உன்னையும் சேர்த்து விட்டுலாம்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். நீ தானே உண்மையான நண்பன். நீ சூர்யாடா. டேய் விட்றா விட்றா, நமக்குள்ளே என்ன தேங்க்ஸ்லாம். சரி, என்ன வேலைன்னா, இரு இரு, நான் முதல்ல போய் ஜூஸ் கொண்டு வரேன். இந்தா இப்போ சொல்லு என்ன வேலை. சரி, என்ன வேலைன்னா, முதல்ல 5000 ரூபா கொடுத்து கம்பெனியில் நீ மெம்பர் ஆகணும். அதுக்கப்புறம் உனக்கில ஒரு 5 பேரை சேர்க்கணும். அட பாவி, இந்த மயிலை நீங்கள் ஜூஸ் ஒரு கேடு. குடுறா ஜூஸ. தா வெளியே ஜாவ். இக்கழிப்பேன்.